அதற்கு இங்கே பலர் உதவி செய்தார்கள். அப்படி இல்லாமல் அதையே பேசிஸாக வச்சு, அந்த அக்காண்டியே பேசிஸாக வச்சு தமிழர்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பையும் இலங்கை அரசு கொடுத்தால் தமிழர்களும் இந்த விடுதலை புலி போன்ற வன்முறை அமைப்புகளை ஆதரிப்பதை விட்டொழித்தால் ஒரு தீர்வு வரும். என்னது? சரி, இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு மிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் வாண்ட்ஸ் டு லீவ். அவர் போகிறேன்னு சொல்கிறார். அவர் ஹி ஹஸ் ஹேட் இனஃப் ஆல்ரெடி. சுரேஷ் பாபு, கொசவன்பாளையம், எழிலரசு ஐயப்பன் தாங்கல், வி எஸ் சுவாமிநாதன், வளசரவாக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் பெயர் எஸ் சுரேஷ் பாபு, கொசவன்பாளையம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம். சமீபத்தில் நடந்த முதியோர்கள் சேர்ந்து நடத்திய நல்ல இளைஞரணி மாநாடு சாதித்தது என்ன? தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அந்த இளைஞர்களுக்கு என்ன திருப்பு முனை இந்த மாநாடு கண்டது? என்னோட ரெண்டாவது கேள்வி, சமீபத்தில் கர்நாடகத்தில் நடந்த அரசியல் கூத்து, தேவகோடாவும் திரு குமாரசாமியும் இவங்க பண்ண இந்த அரசியல் கோமாளித்தனம், இந்த அசிங்கங்கள், இனிமேல் வர்ற இந்த அரசியல் எதில் போய் முடியும்? இந்த அரசியலுக்கு ஒரு வேற ஏதாவது வளர்ச்சி இருக்குமா, இல்லை இந்த வீழ்ச்சி இன்னும் அதிகமாக போயிட்டு தான் இருக்குமா? என்னோட கடைசி கேள்வி, சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு திரு மன்மோகன் சிங்கை சொல்லுவோம், ஆனால் அவரோட துறையில் பிரதமராக இருந்துட்டு அவரால் சாதிக்க முடியல. ஆனால் அரசியல் கோமாளின்னு சொல்லப்பட்ட திரு லாலு பிரசாத் யாதவ், அவரோட வளர்ச்சி, இவங்க ரெண்டு பேரோட, திரு மன்மோகன் சிங்கோடும் திரு லாலு பிரசாத் யாதவ் இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சியை ஜஸ்ட் நீங்கள் ஒப்பீடு பண்ணணும். நன்றி, வணக்கம். மன்மோகன் சிங் ஆகாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போகலாம், எனக்கு அவரை கண்டா பிடிக்கலன்னு. அதுக்காக லாலு பிரசாத் யாதவோட அவரை கம்பேர் பண்ணேன்னு ஐயோப்பா. என்னதான் அவர் மன்மோகன் சிங் ஒரு பொம்மை பிரதமராக இருந்தால் கூட இந்த அளவிற்கு அவரை கேவலப்படுத்தி தபாஷ் பண்ணக்கூடாது. அவரை செயல்பட விடலை. அவர் எக்ஸ்பர்டைஸ் வேஸ்டாயின்ட்டுருக்கு. அவருடைய நல்ல எண்ணங்கள், நேர்மை எல்லாமே ஒரு வேஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் சென்ட்ரலில் இருக்குது. அதுக்கு அவர் காரணம் இல்லை. இந்த நெல்லை மாநாடு, அதை பற்றி கேட்டார். எல்லா கட்சியுமே மாநாடு நடத்துறது வழக்கம் தான், அதில் ஏதோ பெருசாக சாதிச்சிருப்புறோம்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி டிஎம்கேயும் சொன்னாங்க, அவ்வளோதான். இதில் திருப்பு முனைன்னா என்ன? சர்க்கிள் தான் அது. சர்க்கிளை திருப்பிட்டே இருந்தால் அப்படி தான் போயிட்டே இருக்கும். அதுதான் திருப்பு முனைனா அதில் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட், அப்புறம் திரும்பி அப்படியே வரும். அதே தான் டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் விசேஷமாக அதில் ஒன்றும் கிடையாது. சில பேர் பொழைத்திருப்பார்கள், சரி திமுகவிற்கு இன்னமும் கூட்டம் கொடுக்கிறது அல்லது கூட்டம் முடிகிறது அப்படின்றதையும் பல பேர் புரிந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் தவிர இந்த ஒரு பார்ட்டி கான்ஃபரன்ஸில் என்ன பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியும்? டிஎம்கே விடுங்க, வேறு எந்த பார்ட்டி கான்ஃபரன்ஸில் அப்படி எர்த் ஷேக்கிங் இவெண்ட்ஸ் என்ன நடந்துடுறது? அதனால் இதில் டிஎம்கே மட்டும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லா பார்ட்டியும் பண்ணுற விஷயந்தான் இது. கர்நாடக அரசியலை பற்றி பேசினார். அங்கே தேவகவுடாவும் குமாரசாமியும் நடத்தியது நமது ஜனநாயகத்தின் கேலிக்கூத்துகளில் மிகவும் மோசமான கேலிக்கூத்தாக அமைந்தது. ஆனால் பிஜேபி இதில் நான் பிளேம் பண்ணுவேன். ஏற்கனவே மாயாவதி கிட்ட பட்டாச்சு, அப்புறம் இவர் அது போகாது, எனக்கு ஒரு தடவை இவர்கிட்டையும் பட்டுறேன்னு போய் நிற்பாரு, அப்புறம் அதையும் பண்ணியாச்சு. அவர் யஷ்வந்த் சின்னா நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு விட்டோம்னார். வி ஹவ் லேர்ன்ட் எ லெசன்னார். என்ன லெசன்? அவன் திரும்பி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னப்போ சரி சரி நான் வரேன்னு போவானே. அதனால் பிஜேபி அங்கே எப்படியான பவருக்கு வந்துட்டால் தான் தங்களுக்கு வளர்ச்சி நினச்சி அங்கே பண்ணது. பிஜேபியும் சேர்ந்து தான் தேவகவுடா குமாரசாமி நாடகம் அரங்கேறியது. ஒழி முதல் தடவை அட்லீஸ்ட் அவர் மாட்டேன உடனே, எப்போ அந்த அக்ரிமெண்ட்டை ஆனர் பண்ணலையோ அதோட இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அதை பண்ண தவறியது பிஜேபி. நல்ல வேலை பிஜேபிக்கு ஏதோ நல்ல காலம் சார். ஏதோ ஹிமாச்சல் பிரதேஷில் ஜெயிக்கிறது, குஜராத்தில் ஜெயிக்கிறது, கர்நாடகாவில் நல்ல வேலையாக அசம்பிளியை கலைச்சுட்டாங்க. ஏன்னா திரும்பி அவங்க நடுவில் தயார் பண்ண போய் இந்த நிபந்தனை அந்த நிபந்தனைன்னு சொல்ல போய் ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு. ஒரு ரெண்டு நாளில் போயிடுத்து. அதனால் அவர்களுக்கு அங்கே நல்ல கௌரவம் வந்து விட்டது. ஆட்சி அமைத்து
தேவகோடா குமாரசாமியை நம்பி அவர்கள் அரசு நடத்த தொடங்கியிருந்தால் மிகவும் கேவலமாக போயிருக்கும். அந்த கேவலத்திலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. அண்ட் த ரிசல்ட் இஸ் இப்போ கர்நாடகாவில் பிஜேபிக்கு பெரிய சப்போர்ட் வளர்ந்துருக்கு. அதனால் அது ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன் விச் த பிஜேபி ஹேஸ் பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்ற மாதிரி வந்திருக்கு இப்போ. அதனால தான் அங்கே எலெக்ஷன் எவ்வளோ தள்ளி போடுவாங்கன்னு பார்க்கணும். தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்டன்ட். கே எழிலரசு ஐயப்பன் தாங்கள் வி எஸ் சுவாமிநாதன் வளசரவாக்கம் தே கோவிந்தராஜலு சென்னை 30. கே எழிலரசு ஐயப்பன் தாங்கள் ஆசிரியர் ஒரு சிறந்த தேசியவாதி. அவர் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ அவரை கடவுள் அனுகிரம் அருளுக்க வேண்டும். இன்னும் பெரிய சாமியார் மாதிரி பேசுறாரு இவர். ஐயா, என்னுடைய முதல் கேள்வி, விஜயகாந்த் முதல்வராக வர வாய்ப்பு உள்ளதா? அடுத்தது, அவர் பிஜேபியுடன் அல்லது பிஜேபி அவருடன் கூட்டணி வைக்க முயலவில்லை, ஏன்? ஜெயலலிதாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை தொடர், முன்னேற்ற தொடர் எழுத வேண்டுகிறேன். நன்றி. விஜயகாந்த் தனித்து ஆட்சியை பிடிப்பது என்பது நடக்காது. அவர் தனித்து இருந்தால் மூன்றாவதாக வரலாம். ஜெயலலிதாவின் வாய்ப்புகளை பல தொகுதிகளிலும் திமுகவின் வாய்ப்புகளை சில தொகுதிகளிலும் கெடுத்து திருப்தி அடையலாம். மற்றபடி பல தொகுதிகளிலும் டெபாசிட் தான் போகும். ஆனால் ஒரு கட்சியை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8% 9% அந்த மாதிரி வாக்கு வாங்கலாம். பிஜேபியோட அவர் கூட்டணி வச்சுப்பாரான்னு கேட்டால், பிஜேபி ஜெயலலிதா இஃப் தே கம் க்ளோஸ் ஐ டோன்ட் நோ வெதர் ஜெயலலிதா வுட் அக்செப்ட் அன் அலையன்ஸ் வித் விஜயகாந்த். அந்த ப்ராப்ளம் இருக்கும். இவரும் விஜயகாந்தும் தன்னுடைய ஓட்டு பலத்தை மீறிய ஆசைகளை வளர்த்து கொண்டு விட்டார். இந்த கூட்டம் பார்த்து எல்லாரும் ஏமாறுறாங்க சார். 1971 பீச்சில் எனக்கு வந்த க்ரௌட் ரெக்கார்ட் க்ரௌட்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்றைக்கும் வரல, இன்னி வரைக்கும் யாருக்கும் வரல. நான் கும்பகோணம் அங்கே இங்கேன்னு ஒரே பிரச்சாரம், போகிற இடத்துலலாம் வெயிலில் ஜனங்க காத்துன்ட்ருந்தான். நான் ஏதோ பெரிய லீடர் மாதிரி பாண்டிச்சேரிக்கு போகிறேன். நைட் ரொம்ப லேட்டாக எடுத்து படுத்தா போறேன்னு போனால் விடிகாரத்தில் 3 மணி, சார் க்ரௌடெல்லாம் மைதானத்தில் காத்துட்ருக்காங்க வாங்க சார். ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா ஃபுல் க்ரௌடு. காங்கிரஸுக்கு 15 சீட் கிடச்சிது. அப்போ தீர்மானம் பண்ணேன், இந்த க்ரௌடை பார்த்து நாம் ஏமாறக்கூடாது. இது ஜென்ரல் எலெக்ஷனில் மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் பை எலெக்ஷன் ஜபமணிக்காக பேசுகிறதுக்கு போயிருந்தேன். கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். நான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் என்னுடைய க்ரிட்டிசிசம்லாம் அப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. சரி, இது இவருக்கு பெரிய சான்ஸ் தான் போல் இருக்குன்னு நினச்சேன். ஜபமணியும் சார் வெற்றி விழாவுக்கு வந்துருங்கன்னார். சரி சார்னு காரில் ஏறினோம். அவன் கூட்டத்திலேருந்து வாத்தியாரே வாத்தியாரேன்றான், ரெட்டையிலையை காட்டுறான். நான் சொன்னேன், என்ன சார் இது எல்லாரும் ரெட்டையிலையை காட்டுறாங்கன்னு. ஆ, அவெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க நீங்கன்னார். என்ன சார் விடுறதாவது, அங்கே இருந்த மாதிரி அத்தனை பேரும் சொல்கிற மாதிரி இருக்குது சார் எனக்கு, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கும் மனால் ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன், இந்த கூட்டம் இந்த ரியாக்ஷன் வேறு, அவன் மனசில் இருக்கிற பற்றுன்றது வேறு. அவனுக்கு நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு கூட தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். அரசியல்வாதிகள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவிக்கிறார்களே ஒழிய, மக்கள் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட ரொம்ப தயங்குறான். இதுக்கே போட்டு பழக்கமாக போச்சு அப்படின்னு. ஒரு முறை மெரினாவில் மீட்டிங், துக்ளக் மீட்டிங், அதை முடிச்சுட்டு வரேன். ஒரு ஒரு கள்ள வண்டிக்காரர், கொஞ்சம் வயசானவர், என்ன இது இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னா, என்ன சார்னா, டிஎம்கே மோசம்னு சொல்லிட்டிய அப்படின்னார். சரி, நீங்கள் ஒத்துக்கலன்னா விடுங்க. இல்லையே, ஒத்துக்கிற மாதிரி தானே பேசுகிற நீ.
அப்ப ஒத்துக்கிட்டு எதிர்பார்க்க போடுங்க ஓட்ட என்ன, அதுக்கு மனசு வர மாட்டேன்னு இது இந்த மாதிரி குழப்பிட்டு போட்டியே நீ அப்படின்னு. அவருக்கு தெரியாது குழப்பத்தான் நம்ம வேலைன்னு. எதுன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பிடிப்பு வந்துடுறது, அதை விட்டு மாறுறது அவனுக்கு அசிங்கமா இருக்கு. லோயர் லெவலில் மாத்தினான்னா அவனுக்கு உள்ளூர்ல நாலு பேர் நம்மளை வேற விதமா பார்ப்போம். நேற்று வரைக்கும் ஏடிஎம்கேன்னு பார்த்தா, இன்னைக்கு டிஎம்கேன்னு பார்த்தான்னா என்ன நினைப்பானோ இப்படின்ற சங்கோஜம் எல்லாம் அவனுக்கு இருக்க. தலைவர்களுக்கு கிடையாது, அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவர்கள் இன்க்ளூடிங் சந்தோஷம். ஸோ அது விஜயகாந்த் அவ்வளோ ஈஸியாக ஓட்டு வாங்கிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபி விஜயகாந்த் ஜெயலலிதான்னு ஒரு கூட்டணி வந்ததுன்னா 40 சீட்டும் ஷியூர்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு 8% இருக்கு, ஜெயலலிதா கிட்ட மோர் தென் 30%, 32-35 இருக்கும். பிஜேபிக்கும் இப்போ வந்து பிஜேபி சென்டரில் வரும்ன்ற ஒரு தோற்றம் வந்துருக்கிறதுனால கணிசமான ஓட்டுகள் கிடைக்கும். அதனால் ஸ்வீப் பண்ணலாம், பட் இது நடக்குமான்றது ரொம்ப 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 சந்தேகம். பிகாஸ் விஜயகாந்துக்கு தன்னுடைய சக்தியை மீறிய ஆசை வளர்த்து, அரசியல் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே தனக்கு வர வேண்டிய ஓட்டு தானே எல்லாம், எப்படி வேற எங்கே போச்சு அப்படின்ற சந்தேகம் தான் அவருக்கு. அதனால் அவர் ஈஸியாக ஒரு கூட்டணி வேணும்னு நினைப்பாரான்னு எனக்கு சந்தேகம், பார்க்கணும். ஜெயலலிதாவுடைய எதிர்காலம் எப்படி, நான் என்ன காழி ஒரு நேரம் என்ன நல்ல வசதியாக இருப்பார்.